हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू ऑल इन ऑल निम्मी वीडियोस के தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குருமா தாங்க பார்க்க போறோம். நார்மலாக நாம் வந்து பேன் வச்சு அதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அது சிக்கன் போட்டு வதக்கிற மாதிரி சேம் மெத்தட் தான், பட் குக்கரில் பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காக பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நாம் எப்படி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த டைம் ஆகும். சேம் இதில் உருளைக்கிழங்கு கூட நாம் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ இந்த சிக்கன் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய மெத்தட்லாம் இல்லை, நார்மலாக நாம் எப்படி சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ சேம் மெத்தட் தான். ஆனால் உங்களுக்கு ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும். நீங்கள் நார்மலாக ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து நாம் போகிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் இது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா ஜஸ்ட்டு வதக்கி விட்டிங்கனாவே போதும், நம்மளோட சிக்கன் குருமா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தக்காளியும் போட்டுட்டு சிக்கனையும் போட்டுட்டு சிக்கன் கூட நாம் என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உருளைக்கிழங்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு உடனே குயிக்காக பண்ணணும், யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க டக்குன்னு வாங்கி செய்யணும், இல்லை வெளியில் எங்கேயாவது நம்ம கிளம்புறோம் அர்ஜென்ட்டாக கிளம்புறோம் டக்குன்னு உடனே செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கனையும் போட்டு லைட்டாக அந்த வதங்குற கொஞ்சமாக வதங்கினா போதும், லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக வதக்கினா போதும். போட்டு வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் என்னென்ன கரம் மசாலா எல்லாம் போட்டு ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு, நீங்கள் குருமா அப்படின்றதுனால நல்லா வந்து திக்காக கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி இதோடு சேர்த்து ஊற்றிக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு வேகிற டைமுக்கு நார்மலாக நாம் வந்து பூரி மசாலாவோ இல்லை உருளைக்கிழங்கு மசாலாவோ ஏதோ செய்யும்போது என்ன பண்ணுவோம், உருளைக்கிழங்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் தான் விடுவோம். அந்த ரெண்டு விசில் மூணு விசிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சிக்கனும் வெந்து ரொம்ப சாஃப்டாக அதை வெந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி நான் வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன், சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் தேங்காய் வேணானா கூட தேங்காயும் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கூட நான் உங்களுக்கு இப்போ ஒரு பாட்டும் பாட போகிறேன், வாங்க கேட்கலாம். இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா, இவன்தானா இவன்தானா மலர் சோட்டம் மனவாளன் இவன்தானா, பகலிலும் நான் கண்ட கனவு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.